இப்போ குறிப்பிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேவேந்திர உல வேளாளர் அரசாணை பட்டி வெளியேற்றுங்கிறது பூர்வகுடி தமிழர்களுக்கு தேவை, உழவுக்குடி வெல்லாது தமிழ் தேசியம் வளராதுங்கிற மாதிரி வந்து அவர் அவருடைய ஆய்வுகள் போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் வந்து. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அப்போ அந்த மல்லர் சமூகத்திற்கு ஆதரவாக வந்த அண்ணன் சீமானை வந்து அவருக்கு எதிர்நிலையில் உண்டாக்குவது அப்படிங்கிற வேலையும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தமிழர் தேசிய உணர்வாளர்கள்லாம் இன்னும் மருதநிலக்குடி மக்கள்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு எதிரான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது போல உருவாக்குறது வந்து இந்த ஈனத்தனமான உழைப்பெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, புரிஞ்சிட்டீங்களா? இப்போ அவருடைய வாழ்வியலை வந்து கொச்சைப்படுத்துறது இந்த திராவிட அடிவர்கி இந்த தாசி பிறந்த வைபுரம் அவரை கொச்சைப்படுத்துறது. அப்போ அவர் நாட்டில் வந்து அவர் என்ன காதலிச்சிருக்க மாட்டாரா? முதல்ல வந்து அவர் என்ன கடந்து வந்த பாதையில் என்ன நடந்துச்சுங்கிறது பார்க்கணும். இந்த திராவிட கட்சிகள் அல்ல கையெல்லாம் இருக்கா பத்தியா, முதல்ல தன் தலைமைகள் வந்து சரியா இருந்துச்சாங்கிறத நிற்பாரு. அந்த வெந்தாடி வேந்தன் தந்தை பெரியார் வந்து பெத்த மகளுக்கு பேணு வைத்தார் அந்த சண்டாளன், அவருக்கு வந்து எத்தனை வப்பாட்டி எத்தனை கொண்டாட்டிங்கிறத வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. நல்லா உண்டு கொடுத்து திண்டு பெருத்து இந்த மண்ணை ஆட்சி செய்த மலையாளி எம்ஜிஆர் இருக்காருன்னா அவருக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை வப்பாட்டிங்கிறத ஆய்வு பண்ணுங்க. இந்த நிலத்தை கூறு போட்டு கச்சத்தீவை வந்து தூக்கி கொடுத்து மீனவர்களை பூரா தாலி எடுத்து 3.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த அதற்கு காரணமானது ஐயா கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை வப்பாட்டிங்கிறத பார்க்கணும். அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு வந்து எத்தனை பொண்டாட்டி எத்தனை வப்பாட்டிங்கிறத பார்க்கணும். அப்படியே தொடர்ந்து ஆளை துடிக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட கட்சி இவங்களுக்கு பூரா எத்தனை பொண்டாட்டி எத்தனை வப்பாட்டி எங்கெங்க இருக்கும் பூத கண்ணாடி வச்சு முதல்ல ஆய்வு பண்ணணும். எங்கிருந்து ஆய்வு பண்ணணும் நீ பூரா அந்த திராவிட அடிவரடி பூரா? தென்னிந்திய நிலச்சங்கம், அப்படியே நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இவன் பூரா எத்தனை கொண்டாட்டி எத்தனை வப்பாட்டி வச்சு நீ வந்து ஆட்சி அதிகாரத்தை துடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது அதை பார்க்கணும். அப்போ மனுஷனா பிறந்த காதல் இருக்காதா? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ விலகிய சில காலங்களில் வந்து சில வாழ்வில் எத்தனை மாற்றங்கள் இருக்கு. காதலிக்கிறவன் பூரா கல்யாணம் முடிச்சிடறானா? கல்யாணம் முடிச்சவன் பூரா சேர்ந்து வாழ்றானா? இல்லை சேர்ந்து வாழ்றவன் வந்து கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் இருக்கிறானா? மனிதனுடைய வாழ்வியல்ல வந்து மாற்றம் எப்போதும் எப்போனாலும் வரலாம் தம்பி, புரிஞ்சுட்டியா? முதல்ல இவங்க பூரா நீ பூத கண்ணாடி வச்சு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீமானோட வந்து நீ ஆய்வு பண்ண நீ சரியா இருக்கும். என்னமோ அவளுக்கு ரெண்டு பிள்ளைய கொடுத்து வந்தது மாதிரி வந்து நீ மீண்டும் மீண்டும் வந்து இந்தாவார்ன்னு சீமானவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எந்த விதத்துல இருக்கும்? இது தமிழர் தேசிய அரசியலுக்கான ஒரு தடைக்கல்லாக உருவாக்க வேண்டும் என்று இந்த திராவிட அடிவெள்ளி வந்து நீ செய்யணும். முதல்ல ஓவன் கட்சியில் உன் தலைவனோட பொண்டாட்டி வப்பாட்டிலாம் வந்து முதல்ல நீ ஆய்வு பண்ணி முதல்ல வெளியிடு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சீமான் நல்லவரா நல்லவராங்கிறது வந்து நம்ம ஆய்வு பண்ணுவோம். இப்போ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் தவிர்த்து இந்த மண்ணில் வந்து தமிழர் அரசியல், தமிழர் ஆட்சி, தமிழர் மண் ஆட்சி அதிகாரம் என்பது வந்து இந்த மண்ணில் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்து இப்படி வந்து முதன்மையாக உள்ள தமிழர் தேசிய அரசியலில் வந்து ஒரு 17 லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகாரம் கொண்ட ஒரு தலைவரை வந்து மட்டப்படுத்துறதுக்கான அந்த வேலை, புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பகையை உருவாக்குவதற்கு ஒரு திராவிட அடிவடி இருக்கானா? யாராருக்கும் சண்டை எழுத்து விட்டா எங்கெங்க சாவாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இவன் ஆகாதவை ஒருத்தர் அவன் இம்மானுவேல் சார் முகப்பு படத்தில் வச்சிருக்கேன், இங்கிட்டு ஒருத்தனை பார்த்தா ஐயா முத்துராமலிங்க தவிர முகப்பு படத்தில் வச்சிருக்கேன். அவன் ரெண்டு பேருமே தன் சமூகம் சார்ந்து இருக்க மாட்டான். இவன் இங்கே இவனை வைவேன், இவன் இவனை வைவேன். அப்ப என்ன இருக்கும்? இந்த பகை என்பது வந்து இந்த மண்ணில் தொடர்ந்து வந்து அப்படியே நிலைக்கு நிற்க வேண்டும், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல நிற்க வேண்டும் என்ற ஒரு அந்த சூழ்ச்சியை வந்து உடை தெரிய வேண்டும் தமிழர்கள், புரிஞ்சுட்டீங்களா? அப்ப முகநூல் தளத்துல சரியான ஒரு நட்பு ஓட்டங்கள் தோழமைகள் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அவனுடைய முகவரி இருக்கா இல்லை ஆகாத போகாதவைய தாசி பறந்தவர்கானாங்கிறது ஆய்வு ஒன்று செய்தால்தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் சரியான வழியில் பிறக்கும்.